Hello friends, happy to meet you all. This today's chat with innovator series organized by projectcontest.com in association with Dream360. So we have one of the two of the proud innovators from our side, Mr. Raman and Lakshman, studying in SETI Institute of Technology. Happy to join with you, Raman and Lakshman. Thank you, sir. Sir. Thank you, sir. We are also very happy to join with Project Contest, sir. Community, Yes, sir. sir. Yes, pa. Thank you for joining, accepting our invitation. Even Yes, though sir. you are a student, I think you are in a busy schedule with all your innovation works, and I know that you are also in the budding startup. Dear viewers, I think this session will be an eye-opener for many of you. If you are a young entrepreneur or a budding innovator, this session will be very useful for you. So we will formally start the interview. This program is jointly organized by Dream360, which is a digital marketing and web development agency. So, Ram and Lakshman, before going to the interview, the viewers will like to know about you. Tell about you, what you are doing, what is your background. Yes, sir. Hi, sir. We are Raman Lakshman. We are studying engineering BE in a ECE branch on SETI Institute of Technology, and we are from Madurai. Innovated projects like that, sir. Yes, sir. Okay, pa. So, tell about your family. Whether your family is the biggest support for this kind of an initiative from the childhood, Yes, or you both itself got all these ideas and your institution support you are doing this, or tell about how you choose this innovation as your path for success. sir. Sir, ஒண்ணு சார் தமிழ்லேயே சொல்றேன் சார். எப்படின்னா இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படின்னா சார், ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா எலக்ட்ரிக் பொருளோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை புதுசா வாங்கணும்னு அதை உடச்சு உள்ள என்ன இருக்கும்னு பாக்கணும்னு தான் சார் இன்ட்ரெஸ்ட். அது ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும் சார். உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கோட இருக்கும் சார். எந்த பொருளா இருந்தாலுமே உடச்சு உள்ள எப்படி இருக்கு, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லயே இப்படிதான் சார் எங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து அது படிப்படியா டெவலப் ஆகி தான் சார் ஓன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வரையும் வந்திருக்கு சார். இப்படிதான் சார் எங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். அதே மாதிரி எங்க ஃபேமிலி தான் சார் எங்களுக்கு பேக் போனே, எது பண்ணாலும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான் சார். ஸ்டார்டிங்ல வந்து எதுக்கு ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னே சொல்லிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதுல அச்சீவ் பண்ண 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 அவங்களும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். கிரேட் 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 வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். ஹூ இஸ் ராமன், ஹூ இஸ் லக்ஷ்மன்? சார் ஐ எம் ராமன், ஐ எம் லட்சுமணன் சார். ஓகே 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 ஹவ் யுவர் வீட்ல எப்படி கரெக்டா ஈஸியா கண்டு பிடிச்சிருவாங்களா ராமன் லக்ஷ்மன், இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா, சார் இல்ல சார் இன்ட்ரெஸ்டிங் எப்படின்னா திங்ஸ் நடந்திருக்கா உங்க லைஃப்ல? இல்ல சார், அது மாதிரி நடந்தது இல்ல சார். இப்போ வந்து எங்களை வந்து அதிகமா மீட் பண்ணி கான்டாக்ட்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க, பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழகி சார். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சார் கொஞ்சம் ஐடென்டிட்டிகளா தெரியும் சார். பழக பழக அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். வாய்ஸ், கேரக்டர்ஸ், ஓகே பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே ஓகே சோ ராம லக்ஷ்மன், நீங்க என்னென்ன மாதிரியான கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? சோ வாட் ஆர் தி கான்டெஸ்ட் யூ ஹவ் வான், யூ கேன் டெல் டு அவர் வியூவர்ஸ். இப்போ நான் வந்து நிறைய கான்டெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் சார். இடி என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேட்டிவ் இன்ஸ்டியூட் நடந்த தமிழ்நாடு இன்னோவேட்டர் கான்டெஸ்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் சார். அட்டல் இன்குபேஷன் நடந்த ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். டெக்ஸ்டா ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அவங்க குளோபல் லெவல்ல நடத்தின வேர்ல்ட் லெவல்ல நடத்தினதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் சார். ஆத்மஜி பாரத்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இது மாதிரி வந்து நான் தமிழ்நாடு இந்தியாவில மேக்ஸிமம் நிறைய ஹேக்கத்தான் கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் சார். இது வந்து இப்போ சொன்ன நேம் எல்லாம் வின் பண்ண கான்டெஸ்ட் சார். நிறைய கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆனா சார். அக்ரி காலேஜ்ல, ஸ்ரீசக்தி காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு வாட்டா ஃபெயில் ஆயிருக்கோம் சார். இது மாதிரி நிறைய கான்டெஸ்ட்ல ஃபெயிலும் ஆயிருக்கோம் சார். அதெல்லாம் ஒரு லேர்னிங் எடுத்துக்கோம் சார். ஃபெயில் ஆனா செய்ய மாட்டேன். I think this will be an eye opener for many of the viewers. So even though you have many failures, you continuously incorporated the idea and you switch over to the next idea. Yes, sir. Okay. Okay. So the positions பத்தி சொல்லுங்க பா. மெயின் பண்ணது பத்தி சொல்லும்போது வந்து
என்னென்ன காண்டெஸ்ட்ல வாட் ஆர் தி பொசிஷன்ஸ் யூ ஹேவ் ஹெல்ட்? டிஎன்எஸ்ஐல வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கடுத்து ஏஐசி அட்டல் இன்குபேஷன் சென்டர் அந்த ஹேக் யூ ஆர் ஓபன் யூ கேன் டெல் தி பிரைஸ் அமௌண்ட் ஆல்சோ. சார் டிஎன்எஸ்ஐல வந்து 1 லாக் வின்னர் சார், 1 லாக் பிரைஸ் அமௌண்ட் சார். அது தமிழ்நாடு லெவல ஃபர்ஸ்ட் சார் டிஎன்எஸ்ஐல வந்து. நெக்ஸ்ட் வந்து ஹாக்கோலிக் சார், ஏஐசி ரைஸ் அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து ஒரு ஹாக்கோலிக்ஸ் ஹேக்கத்தான் கொடுத்தாங்க. அதுலயும் நாங்க வின்னர் சார், ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கு 1 லாக்ஸ் கிராண்ட் சார். நெக்ஸ்ட் டெக்ஸ்டார் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில வந்து ஹானரபிள் மென்ஷன் அவார்ட். அதுல வந்து மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணது ஃபுல்லாமே இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ். 3 to 4 இயர்ஸ் வந்து ரன் ஆனது ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் நடுவில் வந்து நாங்கள் வந்து ஹானரபிள் மென்ஷன் அவார்ட் ஸ்பெஷலா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க சார், ஆல் ஓவர் த இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆத்மன்ஷீப் பாரத் சார், அதுல வந்து ரன்னர் அப் சார். அதுல பாத்தீங்கன்னா 2 லாக்ஸ் பிரைஸ் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். ஆத்மநிர்பர் பாரத் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ண கான்டெஸ்ட் நினைக்கிறேன். ஆ எஸ் சார், எஸ் சார். அது பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணல சார், ஆனா ரன்னர் அப் சார். ஓகே, கண்டிப்பா வந்து இந்த வின்னிங் லூசிங் எனிதிங் இட் மே பி தேர் மஸ்ட் பி எ டீம். இண்டிவிஜுவல் கான்டெஸ்ட் வந்து நிறைய நம்மளே வந்து நம்மளோட வெப்சைட்ல யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். பட் வந்து ஃபார்மிங் எ டீம் இஸ் எ பிரைம் திங் ஃபார் பிகமிங் அன் இன்னோவேட்டர் ஆர் எ சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். ஹவ் யூ பிளான் யுவர் டீம், எப்படி உங்க டீம் வந்து நீங்க ஃபார்ம் பண்றீங்க, எனி யூனிக் திங்ஸ் யூ ஆர் ஃபாலோவிங்? ஏன்னா இத்தனை கான்டெஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் டீம். ஹவ் யூ ஃபார்ம் திஸ் டீம் சார்? டீம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சைட்ல பெஸ்டா இருப்போம் சார். இப்ப நாங்க வந்து டெக்னிக்கல் சைட்ல இருப்போம் சார், ஒவ்வொருத்தவங்க வந்து ப்ரோட்டோடைப் மேக்கிங்ல இருப்பாங்க சார், ஒவ்வொருத்தரும் வந்து சோசியல் மீடியா அண்ட் டாக்குமெண்டேஷன் அதுல பெஸ்டா இருப்பாங்க சார். இதுல மெயின் வந்து எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிறத கூட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சார். இப்ப வந்து இப்போ ஒரு காம்படிஷன் அப்ளை பண்ணி வின் பண்றோம்னா சார், லூஸ் பண்ணாலும் வின் பண்ணாலும் அவங்க நம்மள வந்து கான்பிடண்டா இருக்கணும் சார், நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும், ப்ராடக்ட் கடைசியிலே கண்டிப்பா பண்ணி முடிக்கணும் நம்பிக்கையோட இருக்கிறவங்க தான் சார் டீமா சேர்த்துக்குவோம் சார். இப்போ வந்து எங்க டீம் பாத்தீங்கன்னா சார், நாங்க 4 பேர் இருக்கோம் சார், ராம்ஜி, ராமன், லட்சுமணன், அசத் சார். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க டீம் கொடுத்ததோ நாங்க ஜெயிச்சதோட தோத்தது நிறைய இருக்கும் சார். அப்போ வந்து அவங்க சொல்ற ஒரே கூட நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், லேர்ன் பண்ணிருக்கோம் எல்லா இடத்தையுமே. நம்ம வந்து லேர்ன் பண்ணணும்னு போடுறோம் சார், வின் பண்ணணும் இல்ல பிரைஸ் அமௌண்ட் வாங்கணும்னு நம்ம போவே கூடாது, அந்த இடத்த ஒரு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சார் போவோம். எங்க டீமும் அப்படிதான் சார். அதே மாதிரி இந்த டீம்ல கண்டிப்பா வெப் டெவலப்பர் இருக்கணும், ப்ரோக்ராமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிபெண்ட் பண்ண மாட்டோம் சார். நாங்களாவே லேர்ன் பண்ணி யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் சார். எங்க டீமை பொறுத்தல அதை நாங்களா லேர்ன் பண்ணிக்குவோம் சார், அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்குவோம் சார். இப்போ ஒரு சிலர் வந்து 2 பேர் தான் அதே பெஸ்ட் டீம் சார், சிங்கிள் பர்சன் அதே பெஸ்ட் டீம் தான். அவங்க வந்து அவங்க டெவலப் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார், லேர்ன் அதிகமா பண்ணிக்கணும் சார். ஓகே ஓகே. சோ கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஐ வில் கெட் மெனி கால்ஸ் ஃப்ரம் மெனி ஸ்டூடண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. அது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஹவ் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க கான்டெஸ்ட் வந்து அந்த கான்டெஸ்டுக்காக அவங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் எடுத்து பண்ண கூடாது சார். ஒரு ஐடியா எடுத்துட்டு அந்த ஐடியால வந்து லாஸ்ட் வரை ஹார்ட் வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அந்த ஐடியாவை கம்ப்ளீட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராடக்டா பண்ணிட்டு அப்போ வந்து அதை அதுக்கு தகுந்த கண்டெஸ்ட போய் ரீச் பண்ணணும் சார். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கண்டெஸ்ட் ஒரு ஹேக்கத்தான பார்த்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சார். அதுக்காகவே ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்றாங்க சார், அதனாலதான் அவங்க வந்து அதை வின் பண்ண முடியறது இல்லை சார். ஒரு ஐடியா எடுத்து அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்குரிய கண்டெஸ்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சார், கண்டெஸ்டுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணிக்க கூடாது சார். அனதர் ஒரு மெயின் திங் என்னன்னா சார், மேக்சிமம் ஸ்டூடெண்ட் வந்து இன்னுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராஜெக்ட் தான் சார் பண்ணிக்கிறாங்க, யாருமே இன்னும் ப்ராடக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல சார். அவங்க யோசிக்கிறப்ப ப்ராடக்டா யோசிக்க ஆரம்பிக்கணும் சார், ப்ராஜெக்ட் அந்த பர்டிகுலர் டைம்காக யோசிக்காம ப்ராடக்டா ரியல் லைஃப்க்கு வந்து அது எப்படி ப்ராடக்டா இருக்கும்னு யோசிச்சு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் சார். அது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, எங்க மேஜரா அதை சால்வ் பண்ணுது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சொல்யூஷனா ப்ராடக்டா கொடுக்குறோம்னு யோசிச்சு பண்ணணும் சார். நீங்க So moving on to next questions வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸையும் இந்த இனோவேஷனையும் வந்து எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? பீங் எ ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களோட கிளாஸஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா ஒர்க்குமே இருக்கும்.
how you are managing your innovation work as well as your normal college studies. சார் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து சார் மென்டார் தான் சார், ஸ்டாஃப் தான் சார், சேகல் சார்ன்றது தான் சார். அவர் வந்து எங்களை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் சார். தம்பி நீ இதில் இப்போ நல்லா பண்ணுறீங்க, அப்போ அசைன்மெண்ட் எல்லாமே எப்பயுமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம் அசைன்மெண்ட்டை, ஆனால் நீங்கள் செய்கிறத உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எங்களுக்கு நிறையா சான்ஸ் கொடுத்தாரு சார். எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, அசைன்மெண்ட் வந்து அவங்க ரியல் டைம் அவங்க ப்ராஜெக்ட் ஓரியன்டாக பண்ணிக்கிருப்பாங்க சார், இது சப்ஜெக்ட் ஓரியன்டாக பண்ணிக்கிருப்பாங்க சார். அவர் சொல்லுவார் சார், நீங்க அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா பண்றீங்க, நீங்க உங்க ஃபீல்ட் ஓரியன்டா பண்றீங்க. இப்ப அவர் சப்போர்ட் தான் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லப்போனா சப்போர்ட், அவர் சப்போர்ட் நல்லா சார். அகாடமிக்ஸ் வந்து எங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார், டாப்பர் கிடையாது, பட் ஆனா என்னன்னா ஸ்டடிஸ்லயே இருக்கணும். ஆவரேஜ் இது டாப்பர் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் பர்சனலா பிலீவ் பண்றது கிடையாதுங்க. பிகாஸ் வாட் இஸ் ஆவரேஜ், வாட் இஸ் டாப், மார்க்ஸ் வச்சு டாப்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வச்சு டாப் டாப்னு சொல்லுவீங்களா, இல்ல ஸ்போர்ட்ஸ் டாப்னு சொல்லுவீங்களா? ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அவங்க வந்து ஆவரேஜ் பெட்டர் நான் நினைக்கிறது இல்ல. ஐ திங்க் இட் வில் ஆல்சோ சேஞ்ச் ஃப்ரம் யுவர் மைண்ட் ஆல்சோ ஃப்ரம் திஸ் வேர்ட்ஸ். ஐ திங்க் சோ. ஓன்லி ஐம் டெலிங் திஸ் யுவர் வியூவர்ஸ். இது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா சொல்றேன், நான் இந்த மாதிரி வந்து அது ஆவரேஜ் டிஃபரன்ஸா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஐ வாண்ட் டு டெல் देम. ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ வில் அக்ரி வித் மை ஸ்டேட்மென்ட். ஐ கேன் கண்டினியூ. ஒன்லி வந்து நான் ஸ்டடிஸையும் இந்த இனோவேஷன் இதையும் எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா ஒன்லி த்ரூ அவர் மென்டர்ஸ் தான் சார். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரெண்டும் ஈக்குவலா கொண்டு போனோம்னா அவங்க மென்டர்ஸ் அவங்க ஸ்டாஃப் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட போய் எடுத்து சொல்லணும் சார், எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் சார் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. இப்ப காட்ரேனா எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா இருக்காங்க சார். எங்க மென்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபுல் சப்போர்ட் சார். அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார், ஒரு மென்டர்ஸ்ல தோத்துட்டாங்க சரி இனிலாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமோட்டிவேட்டே பண்ணுவாங்க சார். இப்ப எங்க மென்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சார், ஷேக் சார் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இதுல தோத்துருக்கோம் சார். கேரளா போய் தோத்துருவோம், கோயம்புத்தூர்ல போய் அவ்வளவு தூரம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் அவ்வளவு பண்ணி நாங்க தோத்துட்டு வரப்ப குடுப்பா லேர்ன் பண்ணிருக்கேன் போதும், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண அவங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ் ஃபீட்பேக் எடுத்து அதுல ஒர்க் பண்ண அப்படின்னு சார். சார் மென்டார்ஸ் தான் சார் இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டே மாத்திடுவாங்க சார் மென்டார். எங்க சார் வந்து எப்படின்னா சார், எங்க பக்கம் விட்டுருவாங்க சார், உனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை பண்ணுப்பா அப்படின்றவாங்க சார். அவங்க ஒரு ஐடியா கொடுத்து அவங்க செய்யாம ஒரு சில மென்டார்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தோன்ற ஐடியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட செய்ய வைக்கிறாங்க சார். ஆனா எங்க மென்டார் வந்து எப்படின்னா சார், உங்களுக்கு எது பெஸ்டா தோணுதோ அதை செய்ப்பா, அதுக்கு என்ன ஹெல்ப் கேளு அந்த மாதிரி சார். அவங்க தர அட்வைசஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் சார், அதை ஐடியாஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது சார். அவங்கள்ட்ட இருக்க ஃபீட்பேக்க கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் சார், அவங்க ஃபீட்பேக் இல்லாம நம்ம க்ரோ ஆக முடியாது. மென்டார்ஸ் அண்ட் த இனோவேட்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி வந்து அதனால நம்ம வந்து நம்மளோட எச்ஓடி சார் சேக் தவு சார் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் டியூ டு த வர்க்ஸ் நாம கனெக்ட் பண்ண முடியல. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபேக்கல்டி வந்து இந்த என்ன ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க உங்களுடைய இதுல அப்படிங்கிறது நல்லா எனக்கு புரியுது. ஐ வாண்ட் டு டெல் யூ கங்க்ராட்ஸ் அண்ட் அப்ளாஸ் டு யுவர் ஃபேக்கல்டி ஹூ மென்டார்ட் யூ டு பிகம் திஸ் கைண்ட் ஆஃப் அன் இனோவேட்டர்ஸ் இன் திஸ் யங் ஏஜ். ஓகே, சோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, உங்களுடைய இந்த இனோவேஷன் ஒர்க்ஸ்ல வந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க, இதுல வந்து இன்குபேட் வந்து நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து த்ரூ த மொபைல் கான்வர்சேஷன்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ யூ அசோசியேஷன் வித் அட்டல் இனோவேஷன் மிஷன், அது எப்படி போயிட்டு இருக்கு, வாட் இஸ் யுவர் ஒர்க்ஸ் கோயிங் ஆன் தேர், ஸோ இன்குபேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ங்கிறது என்ன, வாட் ஆர் ஆல் தி சப்போர்ட் யூ காட் ஃப்ரம் அட்டல் இனோவேஷன் மிஷன், ஸோ இதை பத்திலாம் வந்து நீங்க சொல்லலாம். சார் இப்ப இன்குபேஷன் பத்தி எப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எடுத்தோட எங்க இன்குபேட் பண்ண சார், இந்தியா லெவல்ல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஆன்லைன்லயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க சார், ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஹேக்கத்தான் கண்டி பண்ணி நாங்க சொன்னோம் சேஎஸ்சி வின் ஹேக்கோலிஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறமே எங்க இன்குபேட் பண்ண சார். ஹேக்கோலிஸ் வந்து ஒரு ஈவெண்டா முடிச்சாங்க சார், அதுக்கடுத்து நாங்க திரும்ப 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 வந்து எங்க டேலண்ட ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார். அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம் சார், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து அவங்க எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் தான் சார் இன்குபேட் பண்றாங்க மேக்ஸிமம். ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம் இந்த மாதிரி சார், நாங்க எந்த ப்ராடக்ட்மே லான்ச் பண்ணாம நாங்க எங்க ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி இதை பார்த்து இன்குபேட் பண்ணலாம் சார் ஏஎஸ்சி. அதுக்கடுத்து ஃபர்தரா நிறைய ஹெல்ப் பண்ணி ஏஎஸ்சி மூலியமா அட்டல் இன்குபேஷன் சென்டர் மூலியமா தான் சார் எங்க விஷன் வந்து வேர்ல்டு லெவல்ல இருந்துச்சு. அது வரைக்கும் எங்க விஷன் வந்து இந்தியா லெவல்ல இருந்துச்சு சார். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா சார், ஒரு ஒரு ப்ராடக்ட்ல வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வச்சோம் சார். அது எப்படி ஓகேப்பா, இல்ல இப்போ அது வந்து அதான் வியூவர்ஸ்க்கு என்ன சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்பாங்கன்னா, சார் வாட் இஸ் இன்குபேஷன்,
ஃபியூ ஆஃப் தி சென்டர்ஸ் ஆர் தேர் ஃபார் தே ஆர் கிவிங் இன்குபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், வாட் இஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை பத்தி ஏதாவது ஐடியா கொடுக்க முடியுமா? இப்போ வந்து இன்குபேஷன்ல நிறைய இன்குபேஷன்ஸ் இருக்கு சார். பிசினஸ் இன்குபேஷன்ஸ் இருக்கு, பிசினஸ் ஆக்சிலேட்டர்ஸ் இருக்காங்க, ஐடியா இன்குபேஷன் இருக்காங்க சார். ஆனா இந்தியாவில இருக்க 90% ஆஃப் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஐடியா இன்குபேட் பண்றேன்னு சொல்லுவாங்க சார். ஆனா அந்த ஐடியா வந்து ப்ரீயாரிட்டி சார் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார். அவங்கள்ட்ட போறப்ப ஐடியாவா போறதோட ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதாவது ஒரு எம்விபி, ஒரு ப்ரோட்டோடைப் கூட போனோம்னா நம்மளுக்கு அட்வான்டேஜ் சார். ஏன்னா ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 அப்ளிகேஷன் ப்ரோட்டோடைப் வச்சிருப்பாங்க, லாஸ்ட் 10 தான் ஐடியா சொல்லுவோம். அப்போ வந்து அவங்க அதுல உள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். போறப்ப வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டும் ஒரு எம்விபி அவங்க கையில இருந்துச்சா கொஞ்சம் அட்வான்டேஜ் சார். அதே மாதிரி இன்னொரு இன்குபேஷனோட மெயின் ரீசன் என்னன்னா ரீச் பண்ணுவாங்க சார். கான்டாக்ட்ஸோட நிறைய பீப்புளோட நம்மள கனெக்ட் பண்ணி விடுவாங்க, நிறைய மென்டர்ஸோட கனெக்ட் வந்து அதிகமாகும் சார். நம்ம எக்ஸ்போசர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவாங்க சார். நிறைய மென்டர்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, நிறைய கண்டெஸ்ட், நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சார். எப்படி ப்ராடக்ட் லான்ச்சிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதை பத்தி நிறைய அது வந்து அவங்க வந்து நம்ம ஒரு இன்குபேட் பண்ணி வச்சிருப்பாங்க சார். இப்படி இப்படின்னு நம்ம வந்து பக்குவப்படுத்துவாங்க சார் நம்ம ப்ராடக்ட்டை லான்ச் பண்றது. அதான் சார் இன்குபேஷன் சென்டர். ஆனா ஸ்டார்ட் அப்பா இன்குபேட் ஆகுதுதான் சார் பெஸ்ட். இன்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவோம் டு பிகம் அன் இன்னோவேட்டிவ் என்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. மெனி ஆஃப் தி வியூவர்ஸ் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே வில் ஸ்டார்ட் கோயிங் ஃபார் இன்குபேஷன் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அட்டல் இனோவேஷன் வித் மிஷன்ஸ் நிதி பிரயாஸ் டிவிஐசிஎஸ் எல்லாம் இன்குபேட் ஆவாங்க நம்ம நம்புறோம். ஸோ ஒரு இன்னைக்கு டேவோட முக்கியமான ஒரு கொஸ்டின் இப்பதான் கேட்க போறோம். மெனி வியூவர்ஸ் வில் ஆல்சோ வில் பி ஈகர் டு நோ திஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து டெவலப் ஆஸ் அ ப்ராடக்ட் ஓபன் and placing a magnified electrode inside the skull, sir. On doing this open skull surgery, they have many disadvantages, like they are unable to get near to any metal, they are unable to take an MRI for lifetime. Like this, it has many disadvantages, sir. We have overcome all those disadvantages and we have invented a non-surgical solution for those bipolar and total hearing loss patients, sir. It is our main product. And from this, we have also invented many things, like GrowBot. GrowBot is a robot for used for agriculture, taking a sensor data every inches of the agri field, sir. Normal IoT devices are facing what they are facing mainly na, sir. What problem they are facing mainly na, or certain place la poi and the IoT devices ostana surrounding or 10 meters or 40 meters below na the data irukku, sir. Adukku angitta unda the data kadaikada, sir. நாங்க என்ன பண்றோம், ஒரு ரோபோட்ல எவ்ரி இன்ச்சஸ் ஆஃப் த ஃபீல்ட்ல இருந்து இருக்கிற மாதிரி ஒரு க்ரோ பாட்டில் ஒன்று பண்ணிருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து இந்த கோவிட் ப்ராப்ளம்க்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம் சார். ஃபர்ஸ்ட் எங்களோட கமர்ஷியலைஸ்டு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் சார். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பார்க்கலாம் சார் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர். இப்போ வந்து நிறைய அபிஷியலாவே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். ஆனா இது என்னன்னா சார், இது தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க தான் சார் ப்ராடக்டா லான்ச் பண்ணது சார். நான் லான்ச் பண்ண டேட்ல அப்படி ஒரு ப்ராடக்ட் இதுக்காக யூஸுக்குன்னே எதுவுமே இல்லை சார். ஆர்ஓ கேபினெட் கன்வெர்ட் பண்ணி அப்படி இன்வெர்ட் பண்ணியிருந்தோம் சார். அப்போ வந்து அந்த டைமிங்ல வந்து இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் ரீச் ஆகிட்டாங்க சார் மார்க்கெட்டா. அந்த டைமிங்ல வந்து தமிழ்நாடுல யாருமே அந்த மாதிரி ப்ராடக்ட் இன்வெர்ட் பண்ணவே இல்லை சார். ப்ராடக்டா யார்கிட்டயுமே இல்லை சார் நாங்க லான்ச் பண்ண டைம். அதான் சார் எவ்வளவு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதுல இன்னொரு சொல்லணும் சார், அந்த ப்ராடக்ட் வந்து எங்க சார் தான் மென்டா தான் சார் சீக் தவுத்துன்றவர்தான் சார் ஃபன் பண்ணாரு சார். அவருக்கு இந்த டைம்ல வந்து நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம் சார். நடந்தாங்க அதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ரக் டெலிவரி ரோபோட் சார் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ப்ராடக்ட் யூவிசி சானிடைசிங் ரோபோட் சார். அதுக்கடுத்து ஸ்பேஸ்ல பிளான் க்ரோ பண்ற மாதிரி ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுவோம் சார். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். ஆனா இதுல வந்து நாங்க சொல்றதை வச்சு எல்லாருமே நிறைய பண்றோம்னு கிளம்பிடக்கூடாது சார்.
ஒண்ணு பண்ணா அது பெஸ்டா பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ணணும் சார். அதான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் சார். ஒரு ஐடியா பெஸ்டா முடிச்சுட்டு தான் சார் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு மூவ் பண்ணணும். ப்ராடக்டா முடிச்சுட்டு தான் சார் மூவ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பா சொன்ன மாதிரி இவ்வளவு இனோவேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன் இனோவேஷன் பண்ணாலும் பெஸ்ட் இனோவேஷனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க வியூவர்ஸ்க்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த ஹியரிங் எய்டு அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அது பிரேக் த்ரூவா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப அந்த ஹியரிங் எய்ட் ப்ராடக்ட் தான் சார் இப்ப தமிழ்நாடு இன்னோவேட்டர் அவார்ட் எல்லா என்னன்னா சோ பேட்டர்ன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க அதுவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு முக்கியமானது. சோ இந்த இனோவேஷன்ஸ் எல்லாமே ஒரு இது நம்ம முடிஞ்சதுன்னா வந்து இந்த இனோவேஷன்ஸ் எல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளாக் மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம போட்டோம்னா வியூவர்ஸ் வில் கெட் மோர் ஐடியா. வி வில் பிளான் ஃபார் இட் இன் தி ஃபியூச்சர். நம்ம அந்த போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணல நம்ம வந்து நம்ம வி வில் பிளான் ஃபார் இட். So next, move on to next question on there. Your view on innovation culture in India. இப்போ நாங்க படிக்கும் போது இனோவேஷன் கல்ச்சர் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஃபாரின் கண்ட்ரில இருந்தது நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கம்மியா இருந்தது. நிறைய இனோவேஷன்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நடக்குது. கான்டாக்ட் வந்து ஒரு பார்ட் மட்டும்தான். பூட் கேம்ப்ஸ் நடக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் நடக்குது. ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா ஏஐசிடி ஹஸ் கிவன் கிராண்ட் ஃபார் 15 காலேஜஸ் ஸ்டார்ட் PG program in innovation and entrepreneurship like an MBA degree they are going to start. அப்படி பாக்கும்போது ஒரு யங் entrepreneur-ஆ ஒரு யங் இன்னோவேட்டரா உங்களுடைய மைண்ட் செட் டுவார்ட்ஸ் இனோவேஷன் கல்ச்சர் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது உங்களுக்கும் சரி வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கும் சரி, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்ப இருக்கிற இது டைம் வந்து எப்படின்னா சார், ஐடியா இனோவேஷன் இருந்தா போதும் சார். அதுக்கான பிளாட்ஃபார்ம் எவ்வளவோ இருக்கு சார். அதை எக்ஸ்போர் பண்றது ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டார்ட் டாட்டாமே பெஸ்டா சொல்லலாம் சார். எப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முத என்ன ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டினா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவா சார். எல்லாம் பண்ணிடுவோம், ஒரு ப்ராடக்டே டெவலப் பண்ணிடுவான் சார். ஆனா அதை வந்து அது எந்த இடத்த எக்ஸ்போர் பண்றதுங்கிறதா சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அந்த இப்ப நம்ம ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் தான் சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வந்து ஒரு கிரேட் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்போர் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இப்ப ஒருத்தர் வந்து அக்ரி ஃபீல்டுல வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றான்னா அவனுக்கு அக்ரிக்கு சம்பந்தமான காம்படிஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம டாட் காம்லயே கிடைக்கும் சார். ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் இதுலயே கிடைக்கும் சார். அப்போனா நம்மளோட வேலை என்னன்னா பெஸ்ட் ஐடியாவை எடுத்து அதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்குறது மட்டும்தான் சார். அதை எக்ஸ்போர் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு சார். இப்ப வந்து கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் போட்டாராங்க சார் ஃபண்டிங்ல இருந்து எல்லாத்தையுமே. இப்ப பாத்தீங்கன்னா நிதி பிரயாஸ் நம்ம சேனல்லயே நிதி பிரயாஸ் பத்தி எல்லாம் போட்டிருக்கீங்க சார். நிதி பிரயாஸ் ஐவிபி இடிஐல வந்து ஐவிபி தராங்க சார். அது மாதிரி நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் சார். அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்டர்பிரனர் கெப்பாசிட்டி வந்து ஹை பண்ணிக்கணும் சார். லேர்ன் நிறைய பண்ணிக்கணும் சார் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி. இப்ப எங்களுக்கு என்ன ஆப்பினா நாங்க வந்து என்டர்பிரனரோட என்டர்பிரனர் ஜர்னி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே நம்ம ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபீல்டுக்குள்ள போகணும். ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நம்ம இதுல இருந்து தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டஸ்ட் அப்ளை பண்ணுங்க சார். அது மாதிரி இன்னொரு மெயின் திங் என்னன்னா சார், இந்த கண்டிப்பா சொல்லணும் சார், நாங்க அப்ளை பண்ண எல்லா காம்படிஷன் அண்ட் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் கண்டஸ்ட்ல இருந்து கிடைச்சதா சார். கொடுக்கப்பட்ட லிங்க் எல்லாமே நமக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணும் போது அதேதான். இது வந்து ஒரு பிளாகா வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ். ஒன்லி இனோவேஷன் கான்டெஸ்ட் அண்ட் மெகா கான்டெஸ்ட் இன் இந்தியா மட்டும் நம்ம வந்து பிளாகா எழுதுவோம். ஏன்னா ஐ எம் பீங் அண்ட் மீதி ஒர்க்ஸ் நம்ம பாக்குறதுனாலயும் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனாலயும் நம்ம ரொம்ப லிமிட்டடா ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓவர் தி பீரியட்ல பார்க்கும் போது என்னன்னா இதுல பெனிஃபிஷியரிஸ் நம்ம வின்னர்ஸ் வந்து நம்மளுடைய வியூவர்ஸா வந்து வர ஆரம்பிக்கும் போதுதான் என்ன தெரியுதுன்னா இதை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கம்மியானது. அந்த இனோவேஷன் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில வந்து ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சியூ பண்றாங்கன்னா இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இருக்கிறதே வந்து லெஸ் தேன் ஒரு 10% தான் இருப்பாங்க. அதுலயே இன்வால்வ் ஆகி பண்றவங்க இட் இஸ் வெரி 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 லெஸ் சார். அந்த பாப்புலேஷன் வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும் போது தான் நம்ம என்னன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய சேனலையோ இல்ல நம்மளுடைய வெப்சைட்டையோ நம்மளுடைய ஃபாலோ பண்றவங்க வந்து வின் பண்ணும் போது வி ஆர் ரியலி ஹாப்பி. ஸ்டார்ட் பண்ணது ஒரு பிளாகா ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி
ஹாப்பி திங் டு செட். அதனால தான் என்னன்னா சாட் வித் இன்னோவேட்டர்ஸ் ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு நம்மளுடைய இதெல்லாம் வந்து பார்த்து வின் பண்ணவங்க வெளியில இருந்து வின் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இட் வில் மேக் அதர்ஸ் டு இன்வால்வ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மேக் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகம் அன் வெரி குட் இனோவேஷன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற கோல்ல தான் பாத்தீங்கன்னா நாங்களும் இந்த ட்ரீம் 360 அப்படிங்கிற எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சேர்ந்து வந்து இதை நாங்க ஆர்கனைஸ் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நிறைய ஹேக்கத்தான் வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய பண்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்டா கொடுக்கணும், அது வந்து அந்த ரொம்ப ட்ரஸ்டடா இருக்கணும். டேட்டா வந்து நம்ம வெளியில சும்மா வந்து 10 காண்டஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பிரைவேட் காண்டஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 50 பிளஸ் காண்டஸ்ட் நடக்குது, அதுலயும் பெஸ்ட் காண்டஸ்ட் தான் இருக்கு. கவர்மெண்டோடைய சப்போர்ட்ல இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸே வந்து காண்டஸ்ட் நடத்துறாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துடும், நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் மாதிரி சில ஆல்ரெடி சில எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்மே இன்னைக்கு எல்லாம் இருக்காங்க, அதுலயும் நம்ம ஃபில்டர் பண்ணி எது பெஸ்டா இருக்குமோ நம்ம இதுல வந்து நம்ம போடுறதுனாலதான் டேட்டா கம்மியா இருந்தாலும் அதுல வின் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆகும் போது really myself and my team members will be really happy with your words. It's a motivation for us also. Sir, thank you, sir. Alamba. So moving on to the last question, your thoughts for the budding innovators. Sir, if you are முடிச்சிருக்கவங்க 10th படிக்கிறவங்க முடிச்சிட்டு இப்ப காலேஜ் வர போறவங்க இப்ப எங்க ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கான வியூஸ் என்ன? அதே மாதிரியே even though you are less than in age, ஆல்ரெடி காலேஜ்னா முடிச்சுட்டு நிறைய நிறைய ஐடியாஸ் வச்சுக்கிட்டு வெவ்வேறு ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னாலும் நீங்க சொல்லலாம். சார் உண்மையே ஒண்ணுதான் சார், ஒரு ஐடியா எடுத்துக்கணும் சார், அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு சார், கண்டிப்பா அந்த ஐடியா உன்னோட வேர்ல்ட் ரீச் பண்ணும் சார். அவ்வளவுதான் சார், அந்த ஒரு ஐடியா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார், கிவ் அப் பண்ணாம. இப்ப வந்து சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க, அதை வந்து நம்ம ஃபீட்பேக் தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம ஐடியா அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்க கூடாது சார். அந்த ஐடியால ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம் சார். அதே மாதிரி வந்து ப்ராஜெக்டா யோசிக்கிறதோட ப்ராடக்டா யோசிக்கணும் சார், ஏன்னா ப்ராஜெக்டா யோசிக்கிறப்போ ஒரு 10% தான் சார் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும் சார். ப்ராடக்டா யோசிக்கிற போது அவங்க எக்ஸ்போஸ் அதிகமா பண்ணலாம் சார், நிறைய கத்துக்கலாம் சார். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடியா இருக்கு, எனக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல, ஹார்ட் ஒர்க் இல்ல, கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் சார் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண, ஸ்மார்ட் ஒர்க்கை ட்ரெஸ் பண்ண கூடாது சார், ஹார்ட் ஒர்க் தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் பண்ணுவோம் சார். இதான் சார் வந்து லெவல் ஒன் இன்டர்வியூவா இருந்தாலும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கான்டெஸ்ட் பத்தி போட்டிருக்கோம். பட் திஸ் வீடியோ வந்து யார் இதை பார்த்தாலும் வந்து தே வில் ரியலி கெட் இன்ஸ்பயர்ட். தேர் வியூவர்ஸ் ராமலட்சுமன் பாத்தீங்கன்னா தேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரம் செகண்ட் இயர் டு தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தே ஆர் ஃபாலோவிங் project.com அண்ட் தே ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ் டு டூ மெனி வாக்ஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒர்க் நாங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், வெப்சைட் யூடியூப் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல நம்ம சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா வந்ததுக்கு காரணம் ராமலட்சுமன் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் மென்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா நமக்கு வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம கைட் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து இன்கார்பரேட் பண்ணும் போது தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து இதுல வந்து இந்த ஜேர்னி வந்து எவ்வளவு லாங்க நம்ம கொண்டு போக முடியுமோ அவ்வளவு லாங்க நம்ம கொண்டு போக முடியும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும். உங்களோட மாதிரியான இன்னோவேட்டர்ஸோட சப்போர்ட் நமக்கு தொடர்ந்து நம்ம இருக்கும் போது பாத்தீங்கன்னா வி கேன் டூ வண்டர்ஸ். சோ இதை சொல்லிட்டு ராமலட்சுமன் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் யுவர் பிசி ஷெட்யூல், பிகாஸ் வந்து ஸ்டூடெண்டா இருந்துட்டு இன்னோவேஷன் பண்ணிட்டு அண்டர்பிரனர்ஷிப் பர்சனல் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார், ரொம்ப நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் ஏன் வந்து இது வந்து இன்னோவேட்டர் ஸ்டாக் வைக்காம ஏன் சாட் வித் இன்னோவேட்டர்ஸ் வச்சீங்கன்னா, வி வாண்ட் டு
டெல் போத் டு தி வியூவர்ஸ், நம்மளோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, அதே டைம் இனோவேஷன்ல எப்படி இருக்கு, நம்மளோட மீதி விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். அதனால சாட் வித் இனோவேட்டர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நிறைய வியூவர்ஸ்க்கும் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கறத நாங்க பர்சனலா நாங்க பிலீவ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பா. அண்ட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஜாயின்ட்லி ஆர்கனைஸ்டு வித் Dream 360, and I want to thank Mr. Shekhar Arun, the founder and head of Dream 360, also for organizing this program. Thank you, viewers. Thank you, Ramalakshman. We will meet you after a few intervals. Thank you. Yes, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.